ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான பூஜா ரூம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மூணு டிப்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம், நிறையா பார்க்கல, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஜீரோ காஸ்ட் ஆர்கனைசரில் பூஜா ரூம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க எங்கள் பசங்க, அதையும் லாஸ்ட்டில் வீடியோட லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பொழுதுமே நம்ம பூஜை சாமி ஃபோட்டோ துடைக்கும் போது டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈர துணி வச்சு தொடச்சிங்கன்னா அந்த அழுக்கு அந்த கண்ணாடி மேலே படியாதனால க்ளீனாக ஃபஸ்ட்டு அழுக்கெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஈர துணி போட்டு துடைக்கணும். பாருங்கள், இப்போ அழுக்கெல்லாம் அந்த பேப்பரில் வந்துச்சு. இனிமேட்டுக்கு நீங்கள் ஈர துணி போட்டு எப்படி வேணாலும் நீங்கள் தொடச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே ஈர துணி யூஸ் பண்ணி தொடச்சிங்கன்னா அதோடய அழுக்கு அந்த கண்ணாடியிலே கோடு கோடாக தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஈர துணி போட்டு தொடங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். எப்பொழுதுமே சின்ன சாமி ஃபோட்டோலாம் பின்னாடி பூ வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் பேனா மூடி வச்சு பின்னாடி செலோடோப்பு போட்டு ஒட்டிட்டு பூ வைக்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. நானுமே நிறைய பூஜா ரூம் வீடியோலாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், பூஜா ரூம் டிப்ஸ் வீடியோ, அதையும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க, காது குடையிற அந்த பட்ஸை வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு பூ ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதிலே மரத்தில் இருக்குது, அதை வளைச்சி நீங்கள் கொடுக்கும்போது உடஞ்சிரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிறத நீங்கள் இந்த மாதிரி வளைச்சிட்டு செலோடேப்பு போட்டு ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும், பூ வைக்கவும் ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். பட்ஸை யூஸ் பண்ணி சாமி ஃபோட்டோக்கு சந்தனம் வச்சுட்டு அது மேலே நீங்கள் குங்குமம் வச்சிங்கன்னா அழகாக ரவுண்டு அழகாக பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் இதை வச்சு கூட சந்தன குங்குமம்லாம் வைக்கலாம். ரெண்டு மூணு செலோடேப்பு போட்டு ஒட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் ஒட்டிட்டேன், இப்போ இதில் பூ வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நீட்டாக. இந்த மாதிரி பூ வச்சுக்கலாம் நீங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னான்னு பார்க்கலாம். இந்த மாடல் என்கிட்ட மண் அகல் விளக்கு தான் இருக்குது. இதிலே பித்தளையில் இருக்கும், பித்தளையில் இருந்தாலும் பரவாயில்ல, மண் விளக்கில் இருந்தாலும் பார்த்தா இந்த கார்னர் ஜாயிண்ட் கார்னர் வந்து ஆயில் வந்து லீக் ஆகிட்டே இருக்குது. அந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள், அது வந்து ரொம்ப ஆயில் லீக் ஆகிட்டே அந்த கார்னர் பகுதியில் லீக் ஆகிட்டே இருந்தது. இந்த மாதிரி கலரிங் ஃபுல் விளக்குக்குமே நீங்கள் கலர் பண்ணலான்னு பண்ணிக்கலாம். இந்த கார்னர் பகுதியில் மட்டும் இந்த மாதிரி நெய் பாலிசு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆயில் லீக் ஆகாது. எப்போதுமே கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் மண் விளக்கு அகல் விளக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நல்லா பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்போதுமே ஆயில் லீக் ஆகாது. பெயிண்ட் பண்ணி காய வச்சு வச்சுட்டிங்கன்னா வருஷம் வருஷம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா ஆயில் கசஞ்சு அந்த இடத்த க்ளீன் பண்ண நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ஜீரோ காஸ்ட் ஆர்கனைசரில் சின்னதாக ஒரு பூஜா ரூம் ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பசங்க ரெடி பண்ணது சாரி பாக்ஸில் தான் ரெடி பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாரி பாக்ஸில் தான் கலர் பேப்பர் ஒட்டி இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் பூஜா ரூம் இல்லைன்னா இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் ரெடி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ சின்ன பூஜா ரூமாக, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. விளக்கேற்றும் போது நீங்கள் அகல் விளக்கை வெளியில் எடுத்து வச்சு கூட ஏற்றிக்கலாம், இல்லை உள்ளுக்கு வச்சு கூட ஏற்றிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். எங்களுக்கு பூஜா ரூமில் வந்து சின்ன சின்ன ஃபோட்டோ வைக்க பத்தலைங்கிறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி சின்ன ஃபோட்டோஸ்லாம் பூஜா ரூம் பக்கத்துலேயே இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள். ஆல்ரெடி எங்கள் அக்கா வீட்டோட பூஜா ரூம் டூரும் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூஜா ரூம் கட்டுறவங்களுக்கு அந்த பூஜா ரூமை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், மேலே சின்ன சின்ன சிலைலாம் மேலே வச்சுருக்கேன் குபேரன்லாம், கீழே பாருங்கள் சின்ன சின்ன ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். இந்த பூஜா ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரூபா கூட செலவு இல்லாத இந்த கலர் பேப்பர் செலவு மட்டும்தான், மீதியெல்லாம் நம்ம சாரி பாக்ஸை தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. குபேரன் வச்சுருக்கோம் பாருங்கள், நிறையா சின்ன சின்ன சாமியெல்லாம் மேலே வச்சுட்டு கீழே ஃபோட்டோ வச்சுருக்கோம். இந்த பூஜா ரூம் வந்து எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கிச்சனில் கூட ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பூஜா ரூமாக ரெடி பண்ணியிருக்கோம், கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டு வீடியோ போட்டிருக்கோம். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.